பிரபல யூடியூபரான விஜய் சித்து மேலே மூணு விதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. டிராஃபிக் சிக்னலை அவர் கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல அப்படின்னும், டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு அப்படின்னும், அவர் கார் ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி மூணு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சென்னையை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருத்தவங்க தான் இவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூபர் சித்து போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் அஜாக்கிரதையாக நடந்திருக்காரு, குறிப்பாக செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, செல்ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டுறது சேஃப் கிடையாது, அதே போல் அவர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோவும் சரியில்லை, எல்லாமே டபுள் மீனிங்கில் இருக்குது, இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் அப்படின்னு இவங்க எல்லாரும் தப்பான வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் யூடியூப்பில் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் டபுள் மீனிங், ஆபாச வார்த்தை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணி நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது குறித்து சீனியர் வழக்கறிஞர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வாகனத்தை ஓட்டிக்கிட்டே வந்து செல்ஃபோன் பேசிட்டு இருக்கிறார். அவர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு. அதை பார்த்து பார்க்குற எல்லாமே மக்கள், குழந்தைகள், மாணவர்கள் எல்லாமே அதை பார்த்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவரோட யூடியூப் இதை வந்து முடக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்னோட பேர் ஷெரின், அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூபர் விஜய் சித்து அவர் மேலே நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு டிராஃபிக் வயலேஷன் ரூல்ஸ் மீறினதுக்காகவும், தகாத வார்த்தையில் வந்து ஃபில்தி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணதுக்காகவும் இங்கே சைபர் செல்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். விஜய் சித்து மேலே நாங்கள் சைபர் கிரைமில் காவலில் புகார் கொடுத்துருக்கோம். அவர் கார் ஓட்டிகிட்டு போகும்போது மொபைல் பேசிகிட்டு இருக்காரு, ஃபோனையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட வீடியோவில் எல்லை மீறிய வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ அவர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், அதோட அவரோட யூடியூப் சேனலையும் முடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பித்ததையும், பலருமே நீங்கள் ஏன் டிடிஎஃப் வாசன் விஜய் சித்து அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் கார்னர் பண்ணுறீங்க, இன்னும் எவ்வளவோ யூடியூபர்ஸ் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் நல்லா வளர்ந்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதா செய்யுது அப்படின்ற மாதிரி விஜய் சித்துக்கு ஆதரவாக சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் அதுக்கு வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சித்து மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயும் யூடியூப் பேஜ்லேயும் யாரெல்லாம் விதிமீறி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாத்து மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்பிட்டு நாங்கள் இதை எதையும் பண்ணலை, பொதுநலன் கருதி யார் இந்த தப்பு செஞ்சாலோ அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.